ஒரு கடனுக்காக காசோலை ஈடாக கொடுக்கப்படுகிறது. அந்த காசோலையை வைத்து வழக்கு தொடுப்பதற்கான காலக்கெடு முடிந்து போய்விடுகிறது. அப்படிப்பட்ட தருவாயில அந்த காசோலையை வைத்து கடனை பெறுவதற்கான சட்ட வழிமுறைகள் இருக்கின்றனவா? சட்டம் அதை எப்படி பார்க்கிறது? சட்டத்தால் வலியுறுத்தக்கூடிய எந்த ஒரு கடன் தொகையாக இருந்தாலும் சரி, வியாபார நிமித்தமாக இருக்கக்கூடிய பண பரிவர்த்தனைகள ஒரு நபர் கொடுக்க வேண்டிய பணமாக இருக்கும் பட்சத்தில் அதை வந்து வசூலிப்பதற்கான காலக்கெடு, அதாவது சட்டம் வந்து ஒரு காலக்கெடு நிர்ணயம் செய்திருக்கிறது. அந்த காலக்கெடுங்கிறது வந்து எந்த காலகட்டத்தில் பணம் கடனாக கொடுக்கப்பட்டதோ, இல்ல வியாபாரத்தில் கணக்கு பார்த்து முடிக்கப்பட்டதோ, இல்ல கடைசியாக இருக்கக்கூடிய பண பரிவர்த்தனை அப்படிங்கிற விஷயத்துல சட்டத்தால் வலியுறுத்தக்கூடிய வகையில் குறிப்பிடப்பட்டிருக்க தேதியிலிருந்து 3 ஆண்டுகள் வரைதான் ஒரு பணத்தை சட்டபூர்வமாக பெறுவதற்கான வழிமுறைகளை ஒரு நபர் செய்ய இயலும். அந்த பொறுத்தவரையில காசோலை அப்படிங்கிறது வந்து அது ஒரு மாற்று முறை ஆவண சட்டத்தில் ஒரு ஆவணமாக இருந்து வருகிறது. ஒரு கடனுக்காகவோ வியாபார நிமித்தத்துக்காகவோ ஒரு பண பரிவர்த்தனையில பாக்கி இருக்கக்கூடிய விஷயத்துல ஒரு நபர் கொடுக்க வேண்டியதற்காக அவர் ஒரு காசோலை கொடுக்கிறார். அந்த காசோலையில் குறிப்பிடப்பட்டிருக்க தேதியிலிருந்து 3 மாத காலத்திற்குள் அந்த காசோலை வந்து அந்த வங்கியில் செலுத்தப்பட வேண்டும். அதன் தொடர்ச்சியாக மாற்று முறை ஆவண சட்டத்தின் அடிப்படையில் 138 ஆஃப் தி நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் அந்த அடிப்படையில் செய்யக்கூடிய சட்ட வழிமுறைகள், அதாவது டிமாண்ட் நோட்டீஸ் போறது, அதிலிருந்து 1 மாசம் நோட்டீஸ், 15 நாள் காலக்கெடு அப்படின்ற நிர்ணயம் செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி வைத்து விட்டு அந்தபடியான விஷயங்கள் எல்லாம் முடிந்து போய்விட்ட ஒரு தருவாயில அந்த காசோலையை வைத்து வழக்காட முடியுமா, பணத்தை பெற முடியுமான்னு சொன்னால் முடியும். அது என்ன அடிப்படையில் அப்படின்னா, இந்த காசோலை 138 ஆஃப் தி நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கிரிமினல் வழக்காக வந்து தாக்கல் செய்யப்படுகிறது நடுவர் சம்பந்தப்பட்ட நடுவர் நீதிமன்றத்தில். ஆனால் அதே விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காலக்கெடு 3 மாத காலம் முடிந்து போய்விட்டது, அதை திரும்ப அந்த செக்கை வந்து பிரசன்ட் பண்ண முடியாது, வங்கியில் செலுத்த முடியாதுங்கிற ஒரு சூழல் இருக்கும்பொழுது அந்த செக்கையே வைத்து வந்து ப்ரோ நோட்டாக எப்படி வந்து ஒரு டிமாண்ட் ப்ராமிசரி நோட்டாக வந்து ஒரு வழக்கில் வந்து எடுத்துக்கொள்ள முடியுமோ, அதே போல அந்த காசோலையும் பயன்படுத்தி உரிய நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செஞ்சு அதற்கு உரிய கட்டணம் செலுத்த வேண்டும். சிவில் வழக்கை பொறுத்த வரைக்கும் அது மாவட்ட நீதிமன்றமாக இருந்தால் அது வந்து 7.5% வந்து அந்த எவ்வளவு தொகையோ வழக்காடும் தொகையோ அந்த தொகை கோரப்படும் தொகைக்கான அதுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும். அதே வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் முதல் 1 லட்சம் ரூபாய் தவிர மீதமுள்ள தொகைக்கெல்லாம் 1% மட்டுமே நீதிமன்ற கட்டணமாக அந்த வழக்காடும் தொகைக்கான கட்டணமாக செலுத்தப்பட வேண்டும். இந்த அடிப்படையில் ஒருவேளை காசோலையில் குறிப்பிடப்பட்டிருக்க தேதியில் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் அடிப்படையில் மாற்றுமுறை ஆவண சட்டத்தின் சட்டப்பிரிவு 132 வாயிலாக வந்து வழக்கு தாக்கல் செய்ய இயலாத தேதி முடிவடைந்து விட்ட ஒரு சூழலில் அந்த காசோலையை வைத்துக் கொண்டு குறிப்பிடப்பட்டிருக்கும் தேதியிலிருந்து 3 ஆண்டு காலத்திற்குள் வந்து சிவில் வழக்காக தாக்கல் செய்ய முடியும். இந்த பணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பணத்தை வசூல் செய்வதற்கு 3 ஆண்டு காலம் அப்படிங்கறத சொல்றோம், எந்த தேதியில கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அப்படிங்கிறது ஒரு கணக்காக இருந்தாலும் மற்றொரு கணக்கு ஒன்று இருக்கிறது, அதாவது அது வந்து வட்டியிலோ இல்ல அசல் இருந்தோ இல்ல அந்த தொகை என்ன தொகை தர வேண்டி இருக்கிறதோ அந்த பணத்திலிருந்து ஒரு தொகை வந்து ஒரு இன்ட்ரீம் பேமெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த தேதியிலிருந்து 3 ஆண்டு காலம் வரை அதற்குன்னு ஒரு தேதி இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் சரி, ஒரு காசோலை வழக்காக இருக்கும் பட்சத்தில் தேதி முடிந்துவிட்ட பிறகும் அந்த காசோலையை கொண்டு ஒரு சிவில் வழக்காக தாக்கல் செய்யப்பட வேண்டும். குற்றவியல் அந்த வழக்கு போல் இல்லாமல் நீதிமன்ற கட்டணம் வந்து குறைவாக இல்லாமல் சிவில் வழக்குக்கென்று 7.5% வந்து அது சிவில் கோர்ட்டாக இருக்கும் பட்சத்திலையும் உயர்நீதிமன்றமாக இருக்கும் பட்சத்தில் 1% அந்த மொத்த தொகைக்கு வந்து அது வந்து ஃபீஸாக வந்து கட்டி அந்த வழக்கு தாக்கல் செய்யலாம். அதற்கு சட்டத்தில் வழிவகை இருக்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.